ஹாய் விவஸ், கல்கி எழுதி 5 பாகங்களில் வெளியிருந்த பொன்னியின் செல்வன் திரைப்படமாக வெளிவந்திருக்கு. நம்ம மணிரத்னம் சார் இயக்கியிருக்காரு. அந்த படத்தை கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வாசித்த, சுவாசித்த, படித்துக்கொண்டே இருக்கக்கூடிய, ஒரு 4 தலைமுறை மக்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய, புத்தக கண்காட்சியில் இப்போவும் வாண்டடாக இருக்கக்கூடிய ஒரே நாவல்னா அது பொன்னியின் செல்வன் தான். ஸோ இந்த கதையை பார்த்து நம்ம எல்லாருமே மனசில் ஊறி ஒரு கதாபாத்திரங்களை கற்பனையாக மனசில் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த இதை திரைவடிவத்தில் பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த முயற்சியை முதல்ல MGR எடுத்தார், அப்புறம் கமல் முயற்சி பண்ணார், இப்போ மணிரத்னம் மட்டும் இதில் தீவிரமாக முயற்சி எடுத்து இதை எடுத்திருக்காரு. இந்த படத்தை தயாரிக்க முன்வந்த சுபாஸ்கரன், சபாஸ்கரன் சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு பாராட்டணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து பாகுபலி மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான போர்க்காட்சிகள், பயங்கரமான பில்டப் காட்சிகள்லாம் எதுவுமே இல்லை. கல்கியோட கதை ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரியே மணிரத்னம் எடுத்திருக்காரு. அதிலே உண்மையில் அவரே ஒரு தீவிர வாசகராக இருந்துக்கக்கூடும்னு நான் நினைக்கிறேன். இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்கும். ஒன்று வந்து நந்தினி, இன்னொன்று வந்தியத்தேவன். இந்த நந்தினி கேரக்டருக்கு யார் போடுறான்னு எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன்னா இந்த நந்தினி தான் நளினமும் நயவஞ்சகமும் பேரழகும் கொண்ட ஒரு கதாபாத்திரம். அப்போ பேரழகுன்னு வரும்போதே டக்குன மணியத்தனை யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, உலக அழகை ஐஸ்வர்யராயை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அவங்களும் இந்த கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கம்பீரமான நடையாக இருக்கட்டும், அந்த ஐஸில் அவ்வளோ எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சுதான் ஐஸ்வர்யான்னு பேர் வச்சாங்கன்னு தெரில. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ஐஸ்லே எக்ஸ்பிரஷன் தெரியா தெரியா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் அவங்க பார்க்குற பார்வை, அவர் பேசுகிற பேச்சு, தோரணை அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது. தன்னை மிக வயது மூத்தான பழுவேட்டரின் மனைவியாக இருக்காங்க. அதாவது சோழ நாட்டுடைய தனாதிகாரி. இவங்க வந்து யாருன்னா தனாதிகாரினா சோழ நாட்டு ஒரு அரசவையில் ஒரு முக்கிய பங்கு, அரசர்களுக்கு முக்கியமான ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவும் ஒரு பாதுகாவலர் மாதிரி இருக்க செயல்படக்கூடிய ஒருத்தர். அவர் தான் பழுவேட்டரையர். அந்த பெரிய பழுவேட்டரையருடைய மனைவியாக தான் நினச்சிருக்காங்க. இவங்க ஏன் பிள்ளை வயது முடிந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணாங்கிறதுக்கான ரீசன் வந்து இந்த படத்தில் இருக்குது. அது நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு சஸ்பென்ஸாக இருக்கட்டும். அதே மாதிரி வந்தியத்தேவன், இந்த வந்தியத்தேவன் கேரக்டர் தான் அந்த கல்கியை வந்து ரொம்ப ருசித்து எழுதியிருப்பாப்புல. இந்த வந்தியத்தேவன் கேரக்டரில் கார்த்தி பண்ணியிருக்காரு. கார்த்தி உண்மையிலே இந்த கார்த்தி தவிர வேறு யாரும் யோசிக்க முடியுமான்னு தெரியல. இது ரஜினிகாந்த் நடித்த ரோலு, அவர் கமலஹாசன் ரோலு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கார்த்தி ஆயத்தில் ஒரு படத்துலையும் பருத்திவன் படத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு அவருடைய யதார்த்தமான கிண்டல் கேலி விஷயமா அதில் நடிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவரும் ஐஸ்வர்ய ராயும் சந்திக்கிறாருன்னா ரொம்ப ரொம்ப காமெடியாக இருக்கும். அதாவது ஒரு இடத்த சொல்லியிருப்பாங்க, என் அழகை இந்த இப்போ அவங்கள்ட்ட பேசி முடிச்சுட்டு ஒரு சுரங்கப்பாதை வழியாக அவங்க போகணும் கார்த்தி. அப்போ சுரங்கப்பாதை வழியை திறந்து விட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்லுவாங்க, வழி செல்லும் வழியில் பொண்ணும் பொருளும் இருக்கும், அதை கண்டு மயங்கி விடாதே அப்படின்னு. வைர சுரங்கத்தையே கண்டு விட்டேன், அதை கண்டுவா மயங்கி விட போகிறேன் அப்படின்னு பார்க்கல. ஓ, என் அழகில் மயங்கி விட்டாயா அப்படின்னு கொஞ்சமாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி வந்து கார்த்தி கார்த்தி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியாக நடிச்சிருக்கக்கூடிய ஜெயராமுடைய காம்பினேஷன் சுற்றிக்கிட்டே இருப்பார். இவங்க ரெண்டு பேரும் அதை ரொம்ப இதாக இருப்பாங்க. இவங்க இவர் ஒரு ஒற்றன், அவர் ஒரு ஒற்றன். ஆனால் இவங்க ரெண்டு பேருமே யாருன்னே தன்னை காமிச்சுக்காமலே பேசிக்கிற விஷயமா இருக்கட்டும், அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த ஜெயராம் வர ரோல் இடம்னா ரொம்ப காமெடியாக நல்லா இருக்குது. அது மட்டும் அதில் இன்னொரு முக்கியமான விஷயமா ஆதித்த கரிகாலன்னா விக்ரம் நடிச்சிருக்கார். ஆதித்த கரிகாலன் ரோல் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி போர் வெறி கொண்டவன். அவன் என்ன செய்கிறான்னா, ஒரு தன்னை எதிர்த்து போரிடக்கூடிய பாண்டிய நாட்டு மன்னன் வீரபாண்டியனை சிறைச்சு கழுத்தறுத்து கொண்டுறாப்புல. இந்த இடத்துல தன் காதலியை சந்திக்கிறார். இந்த காதலி தான் நந்தினி. இந்த தன் எவ்வளோ உயிர்ப்பிச்சை கேட்டும் தன்னுடைய தந்தையோட தந்தை சாணத்தில் இருக்கக்கூடிய வீரபாண்டியனை கொன்ற கோபத்தில் தான் இந்த சோழ பேரரசர் கவுக்கணுங்கிற சதிகேடு பண்ணணுங்கிறதுக்காக நந்தினி வந்து பழுவேட்டரையரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த தன்னை காதலி இழந்த ஒரு சோகத்தில் இவர் காஞ்சிலே மாளிகை கட்டி ஆதித்த கரிகாலன் அங்கே இருந்துடுறாரு. இன்னொரு பக்கம் பாண்டிய நாட்டு படைகள் வந்து சோழ நாட்டு மேலே படையெடுக்கிறதுக்கு இலங்கை மன்னன் மகிந்தன் அவர் தான் காரணமாக இருக்காருன்னு சொல்லிட்டு இலங்கைக்கு அருண்மொழிவர்மன் தலைமையில் ஒரு டீம் போகுது. அதாவது மகிந்த மன்னன் எதிர்த்து அந்த மன்னனை காலி பண்ணி அந்த இனி தன்னுடைய சோழ நாட்டு மேலே மேலே படையெடுக்கக்கூடிய பாண்டிய நாட்டு படைக்கு உதவக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் அந்த படை போகுது. இதில் மகிந்தானாலே அன்னைக்கு இலங்கையில் பிரச்சனை தான், இன்றைக்கி இலங்கையில் பிரச்சனை தான், அதை விட்டுருங்க அதோட விஷயம். இந்த இடத்துல பாண்டிய நாட்டுடைய ஆபத்து உதவிகள் சில பேர் இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய அருண்மொழிவர்மனை ஸ்கெட்ச் போட்டு காலி பண்ணுறதுக்காக போகிறாங்க. இவங்க ஒரு டீமும் போகுது. அந்த ஒரு பக்கம் இலங்கை டீம் அதை எதிர்த்து அங்கே போய் அருண்மொழிவர்மன் வந்து தன்னுடைய கம்பீரத்தை நிலைநாட்டுறாரு. அந்த இடத்துல அவங்க வந்து பொன்முடியை நீங்கள் மைமகளை ஏறிந்தோம், இலங்கைக்கு நீங்கள் அரசு ஏற்கணும், இலங்கை அரசராக நீங்கள் பதவி ஏற்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை அவர் மறுத்துறாரு. இந்த இப்படி ஒரு சூழ்நிலையில்
இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோழ பேரரசில் பல பெரிய பழுவேட்டரையர் தலைமையில் ஒரு டீம் வந்து சிற்றரசுகள்லாம் ஒன்றிணைச்சு சோழ பேரரசை கவுக்கிறதுக்கு சதி பண்ணுறாங்க. அதில் மிக முக்கியமாக இது அப்போ அவர் என்ன செய்கிறாங்கன்னா அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இது ஒரு சதித்திட்டம் நடந்துகிட்டே இருக்குது. இதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஆதித்த கரிகாரனை இங்கே கொண்டு வரணும், இங்கே கொண்டு வந்து அவரை காலி பண்ணிவிட்டு இந்த மதுராந்தகன் அதாவது சுந்தர சோழனுடைய அந்த பெரியப்பா பையன் அவரை வந்து புடி சுடணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஒரு இப்படி ஒரு இப்படி குழப்பமான ஒரு ஸ்கெட்ச் போயிட்டுருக்கிற நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே இலங்கை சரி முதல்ல வந்து அருண்மொழிவர்மனை தஞ்சையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் நடக்குது. இதில் பெரிய பழுவேட்டரையர் என்ன செய்கிறாருன்னா ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டால் அவன் வந்துடலாம், அதாவது நீங்கள் உடனடியாக தஞ்சைக்கு வரணும்னு ஒரு அரசாணை அனுப்புங்கன்னு சொல்லி சுந்தர சோழன் சொல்கிறார். அவரும் அனுப்பி வைக்கிறார். இப்போது சோழ நாட்டில் ஒரு படை வந்து அருண்மொழிவர்மனை கைது செய்து தஞ்சையை கொண்டு வரதுக்கு போகுது. அதே நேரத்தில் பாண்டி நாட்டு படைகள் வந்து பாண்டி நாட்டு படைகளில் ஒரு படைகளில் ஒரு குரு வந்து அருண்மொழிவர்மனை காலி செய்கிறதுக்காக அந்த இலங்கையில் முகாமிட்டுருக்கு. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ இது படி கிளம்பி வரணும், தஞ்சைக்கு கிளம்பி வரணும் அருண்மொழிவர்மன். இந்த இடத்துல கடலில் வரும் பொழுது அப்போ எல்லாம் சிதார்த்தமாக அந்த பாண்டி நாட்டு படைகளால் அவங்க வந்து பாண்டி நாட்டு படைகளை அவரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு இயற்கை பேரிடர் நிலந்து பெரிய சூறாவளி மாதிரி வருது. அதில் படகு அந்த கப்பல் வந்து ஒரு மாதிரி நில குழஞ்சு இதாகிடுது. இந்த இடத்துல வந்து இவங்க அப்போ அருண்மொழிவர்மனும் அந்த வந்தியத்தேவனும் தான் வராங்க. ரெண்டு பேருமே கடலில் மூழ்கிறாங்க. இவங்க இறந்தாங்களா, இவங்க வந்து ஆதித்த கரிகாலன் திருப்பி இங்கே வந்தாரா, தஞ்சை மண்ணுக்கு வந்தாரா, இந்த அடுத்து என்ன நடந்தது, இந்த நேரத்தில் வந்து இவங்களுக்கு யார் யாரை உதவுறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து இப்போ என்ன நடக்குதுங்கிறத அடுத்த பாகத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதோட முதல் பாகம் முடிவடையுது. இந்த இடத்துல வந்து நம்ம மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா படத்தை வந்து ஒரு இயல்பாக நகர்த்திட்டு போகிறாங்க. அதாவது ரொம்ப போர் காட்சிகளும் இல்லாமல் அதே நேரத்தில் ஜாலியாகவும் கொஞ்சம் சீரியஸாகவும் கொஞ்சம் காட்சி அமைப்பாகவும் எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் மிக முக்கியமான பாட்டு வந்து ரெண்டு பேருக்கு சொல்லலாம். அது வந்து தோட்டாதரணி, ஆர்ட் டைரக்டர் தோட்டாதரணி வந்து சும்மா சொல்லக்கூடாது. அவருடைய கலை உழைப்பும் கள உழைப்பும் அற்புதமாக இருக்குது. கல் மண் மரம் செடி கொடி என்னென்னதெல்லாம் செட்டு போட முடியுமோ அதெல்லாம் அழகாக செட் போட்டு ரொம்ப பார்க்க அழக ரம்யமாக காமிச்சிருக்காரு. எது ஒரிஜினல் ஆகணும்னா எது செட்டுங்கிறது தெரியாத அளவுக்கு அந்த காட்சிகள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே பிரம்மாண்டமாக விரியுது. அப்படியே படமே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த படம் கலர்ஃபுல்லாக ஆகிறதுக்கான இன்னொரு முக்கிய காரணம் வந்து ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன். அதாவது இந்த படத்துக்கு வந்து என்ன செய்யணுமோ, இந்த படத்துக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காரு. அதாவது ஒரு கேமராவை எங்கே ஆங்கிள் எங்கே வச்சுருக்காரு, எப்படி கொண்டு வர்றாரு, இந்த போர்க்காட்சிகளை எப்படி படமாக்கினாரு, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. சில அந்த குறிப்பாக அந்த வந்தியத்தேவன் நடனம் பண்ணக்கூடிய அந்த காட்சியில் வந்து எப்படி அதை எடுத்தாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூங்குழலியாக வரக்கூடிய கேரக்டரும் அதில் ரொம்ப முக்கியமானது. இவங்க தான் வந்து அருண்மொழிவர்மனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ரோல் வந்து அந்த ரோல் வந்து ரொம்ப அப்புறம் ஐஸ்வர்யலட்சுமி நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப கம்பீரமாக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ரெண்டு மூணு கதாபாத்திரங்கள் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காரு. அதாவது அருண்மொழிவர்மன் சிக்கல சிக்கும் போதெல்லாம் ஒரு வயதான மூதாட்டி வந்து யானையில் வந்து காப்பாற்றுறாங்க. அவங்க யாருங்கிறதே இந்த படத்தை சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு. மொத்தத்தில் இந்த அடுத்த பாகங்களை பார்க்குவதற்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் இதில் இருக்குது. இன்னொன்று முக்கியமான விஷயம் ஏஆர் ரகுமான் பொன்னின் நதி பார்க்கணுமே அந்த பாட்டு ஏற்கனவே பயங்கரமான ஹிட்டு. மற்ற பாடல்கள் கொஞ்சம் நார்மலாக இருந்தாலும் இந்த இடத்துல ஒவ்வொரு நந்தினி வரும்போதெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் பேசி கொடுப்பார். அதாவது ஒரு வில்லத்தனமான கேரக்டருங்கிறத காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் பேசி கொடுத்துருப்பார். ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி அந்த குந்தவை நாச்சியாராக வரக்கூடிய திரிஷா வரும்போதும் ஒரு ரோல் அவங்க சாந்தீகமான ஒரு மியூசிக் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் ஒரு மாதிரி கோரஸ்லேயே ஒரு மாதிரியான ஒரு சவுண்டை கொடுத்து கொண்டு வந்திருக்காரு. அது வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம எந்த படத்தையும் பார்க்காத ஒரு அம்சமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் வந்து 200 to 190 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படம். இரண்டாம் பாகமும் எப்போது வரும்னு காத்திருக்க வைக்கிறாரு. இந்த அந்த எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். 2023 ரிலீஸ் ஆகுதுன்னு அவரே ஒரு காலாரம் முடிச்சிடறாரு. இந்த படத்தை அதுக்காக வெயிட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.